படபடக்கும் பட்டாம்பூச்சியாய் பள்ளி பருவத்தில் கல்வி பயின்ற மாணவர்கள் சிறகடிக்கும் பறவையாய் கல்லூரி பருவத்தில் மன அழுத்தமில்லாத கல்வி முறையை பயிலும் வகையில் பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். சிறகில்லாத பறவைகளாக கவலையில்லா மனிதர்களாக சுற்றித்திருந்த பள்ளிக்கூட வாழ்க்கை கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பே முற்று பெற்றுவிட்டது. மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்விக்கான முக்கியத்துவம் அனைத்து பெற்றோரின் மனதையும் கல்லாக்கி தங்களது குழந்தைகளை மதிப்பெண்களை நோக்கிய ஓட்டப்பந்தய வீரர்களாக மாற்றிவிட்டது. விளையாட்டில் பங்கேற்பில்லை, விசேஷங்களுக்கு அழைப்பில்லை, தொலைக்காட்சி இல்லை, செல்போன் இல்லை, நண்பர்களுடன் அரட்டை இல்லை என பல்வேறு இல்லைகளுடனே பதின் பருவத்தை கடினத்துடன் கடக்கிறார்கள் மாணவர்கள். 24 மணி நேரமும் மதிப்பெண் பற்றிய சிந்தனையுடன் கல்வி பயிலும் மாணவர்கள் கல்லூரி வாசலுக்கு வந்தவுடன் பல்வேறு சிந்தனைகள் அவர்களை ஆக்கிரமிக்கின்றன. இராணுவத்தை போன்ற கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்த அவர்களுக்கு கல்லூரி அளிக்கும் சுதந்திரம் சில எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்தி விடுகிறது. மேலும் எதிர்கால பயம் காரணமாகவும் படிப்பு குறித்த அச்சம் காரணமாகவும் அவர்கள் பல்வேறு மன அழுத்தங்களுக்கு ஆளாகிறார்கள். இதனை தடுக்கும் வகையில் கல்லூரிக்கு வரும் மாணவர்களுக்கு உடனடியாக வகுப்புகளை தொடங்காமல் மன அழுத்தம் நீங்க யோகாசன பயிற்சி, தன்னம்பிக்கை பேச்சு பயிற்சி, தனித்திறமை கண்டறிந்து ஊக்கப்படுத்துதல், பொறியியல் கல்வி குறித்த அறிமுகம், நேர்மறை சிந்தனைகளை நெறிப்படுத்த கவனப்பயிற்சி, ஆசிரியர்களுடனான நட்பான கலந்துரையாடல், கல்வி உதவித்தொகை குறித்த வழிகாட்டுதல் ஆகியவை கொண்ட அறிமுக பயிற்சியினை வழங்க அகில இந்திய தொழில்நுட்ப குழு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கு நடத்தப்பட்ட அறிமுக பயிற்சி புதிய நண்பர்களை உருவாக்கி தந்துள்ளதாகவும் மேடை பயம் தயக்கம் ஆகியவற்றை மாற்றியிருப்பதாகவும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக யோகா கண்டக்ட் பண்ணாங்க. ஆர்மி பர்சன்லாம் வந்து பேசினாங்க. நிறைய மோட்டிவேஷனாக கற்றுக்கிட்டோம். எஜுகேஷனல் பர்பஸ், நெக்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த 2 வீக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த உடனே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் டெஸ்ட் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம எங்களுக்கு 2 வீக்ஸ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வச்சு அதில் நிறைய செஷன்ஸாக பிரித்து, அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஒரு செஷனும் ரொம்ப ரிலாக்ஸ்ட் மைண்டோட, இதில் எஸ்பெஷலி யோகா செஷனில் ரொம்ப ஹாப்பியாகவும் லைக் ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னாகவும் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸும் நடத்துனாங்க. அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து இங்கே பேசி எங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைச்சிது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஓரளவுக்கு உருவாக்க முடிஞ்சுது. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க. லைக் நம்ம வந்து மார்க் இல்லைன்னா கிரேட் அந்த மாதிரி போகாமல் ஓகே நம்ம வந்து முதல்ல ஜோவியல் ஆகணும், இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. மதிப்பெண்ணுக்காக மட்டும் கல்வி பயிலாமல் புதிய ஒரு விஷயத்தை கற்கும் ஆர்வத்தையும் இந்த பயிற்சி ஏற்படுத்தியுள்ளது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.